உங்களை எல்லாம் பார்த்ததுல, உங்களை எல்லாம் இன்னைக்கு சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சின்ன நட்டாத்தி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம், இப்போ வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நிறைய இடங்களுக்கு வந்து கிராமத்துக்குள்ள எந்த பொருளும் போய் சேரலை அப்படின்னு சில கவலைகள். அப்போ இங்கே இருந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலமையில் பொருட்கள் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க சில தோழமைகள் சொன்னதன் பேரில் வந்தோம். அவங்களை எல்லாம் சந்தித்து அவங்க கையில் இந்த சாமானை கொடுத்துருக்கோம். இதனுடைய விலை மதிப்பு என்னென்னா 3000 ரூபா. உள்ளே இருக்க புது பாத்திரம் எல்லாம் சேர்த்து ஒரு 3000 ரூபா பெருமானமுள்ள பொருள் உங்கள் கையில் தந்திருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. நீங்களும் வந்து இனி வர்ற காலங்களில் ஒரு லட்சியத்தை வைங்க. ஒரு ஏழைக்கு நம்மளை விட கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடாவது கொடுக்கணும். நானே ஏழை தான், பரவாயில்ல, நம்ம நம்மளோட இருக்கவங்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம் அப்படின்னு நியத்து வைங்க. அந்த செய்தியை பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் எங்களோட பணிகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த வெள்ளக்காலங்களில் என்ன நடந்துச்சு, எப்படி என்ன கடினமான சூழல்கள் இருந்துச்சுன்னு யாராவது பகிர விரும்புனீங்கன்னா சொல்லலாம். என்ன நடந்துச்சு, எப்படி கடந்து வந்தோம், இப்போ என்ன தேவையாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி. நாங்கள் ரொம்ப தண்ணி வந்தோடனே வீடெல்லாம் இடிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம். கஷ்டப்பட்டு அங்கே ஒரு 10 நாள் போய் இருந்த எல்லோரும் இருந்து எல்லோரும் ஒற்றுமையாக நாங்கள் இப்போ பெண்கள் ஆண்கள் எல்லோரும் அங்கேயே இருந்து 10 நாள் சாப்பிட்டு அது கூட அங்கேயும் கூட தந்தாங்க, அங்கேயும் தந்தாங்க. எல்லாரும் நல்லா செய்தாங்க, எல்லா மக்களும் நல்லா எங்களுக்கு உதவி பண்ணாங்க. சரி சரி, நிறைய இடத்துல இருந்து வந்தாங்கம்மா, வந்து எங்களுக்கு எல்லாம் நல்லா தந்தாங்க. நீங்களும் இப்போ எங்களுக்கு தந்துருக்கிய ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கம்மா. ஒரு மாதம் எல்லாம் இடுங்கி 10 நாள் கேம்ல அங்கே இருந்தோம். நல்லா சாப்பாடு சௌகரியம் எல்லாம் செஞ்சாங்க எங்களுக்கு, அதே சுலமானது. நீ இப்போ இருக்கிறது தற்சமயம் இருக்கிறதுக்கு வீடு கிடையாது, அதனால மகாவீரில் தான் இருக்கும். இடம் உங்கள் சொந்த இடமா எப்படிங்க? சொந்த இடம், சொந்த இடம். அந்த பட்டாவுக்கு வந்து நாங்க எல்லாம் பட்டா சரக்கு, ஆதார் கார்டு சரக்கு, வீடு திருவள்ளம் குடுத்துருக்கோம். சரி சரி, எங்களுக்கு வரும்னு சொல்லிருக்காங்க. இவங்களுக்கு இந்த இங்க இருக்கு வீடு கொடுக்க எல்லாத்துக்கும் ஒரு 10 வீடுக்கு மேலே. சரி, என்ன செய்ய முடியுதுன்னு நாங்களும் பாக்குறோம். சரி, சந்தோஷம், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.